الصلاة والسلام على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير صدق الله مولانا العظيم لنيمك الله ملانا الذي أركلين சூரத்துல் ஹுஜராத்தினுடைய 13வது வசனத்தை நேற்றைய தினத்தில் நாம் ஆரம்பித்தோம். அதில் அல்லாஹ்வுத்தன்னு ஷானு தஆலா சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்றால், உலகத்தின் எல்லா மக்களையும் மனிதர்களையும் ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து தான் நான் படைக்க ஆரம்பித்தேன். அப்ப எல்லா மனிதர்களையும் நான் தான் படைத்தேன். படைத்து உலகத்தில் பல சமூகங்களாக, பல கோத்திரங்கள், குடும்பங்களாக அவர்களுக்கு அடையாளம் தெரிவிப்பதற்காக வேண்டி நான் தான் உலகத்தில் அவர்களை அந்த அமைப்பை நான் ஏற்படுத்தி வைத்தேன். குடும்பங்களாக, கோத்திரங்களாக, சமூகங்களாக நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இந்த சமூகத்தை வைத்து, இந்த குடும்பத்தை வைத்து, கோத்திரங்களை வைத்து, ஒருவன் உயர்ந்தவன் என்றோ ஒருவன் தாழ்ந்தவன் என்றோ நீங்கள் முடிவு செய்துவிடக் கூடாது. அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர் யார் தெரியுமா? இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி, நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவர் யார் என்று சொன்னால், அத்துக்காவும் உங்களில இரையற்றம் உள்ளவர்கள் தான். இப்ப அல்லாஹ்விடத்துல உயர்ந்தவர், உலகத்துல எல்லாத்தையும் நான் தான் படைச்சிருக்கிறேன், எல்லாத்தினுடைய இந்த குடும்ப அமைப்பு, கோத்திர அமைப்பு அப்படிங்கிறதை நான் தான் ஏற்படுத்தியிருக்கிறேன். அதனால இதை வைத்துக் கொண்டு உங்களிலே சிலர் சிலரை விட உயர்ந்தவர் என்றோ, சிலர் சிலரை விட தாழ்ந்தவர் என்றோ நீங்கள் நினைத்து விடாதீர்கள், எண்ணி விடாதீர்கள். உண்மையாக அல்லாஹ்விடத்துல கண்ணியமானவர் யார் என்று சொன்னால், உயர்வானவர் யார் என்று சொன்னால், மதிப்பிற்குரியவர் யார் என்று சொன்னால், அத்தப்பாவும் யாரிடத்துல தக்குவா இருக்கின்றதோ, யாரிடத்துல இரையற்றம் இருக்கின்றதோ அவர்கள் தான் உண்மையிலே அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர்கள், அல்லாஹ்விடத்திலே மதிப்பிற்குரியவர்கள் என்று அல்லாஹ்வுன்னு இந்த வசனத்துல சொல்லி தருகின்றார். இப்ப நேற்று தின சில விளக்கங்களை நேற்று தினத்துல நாம் பார்த்தோம். இப்ப இன்னைக்கு தக்குவா, இப்ப யாரிடத்துல தக்குவா இருக்கிறதோ, யாரிடத்துல இரையற்றம் இருக்கிறதோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய பார்வையில கண்ணியமானவர்கள், உயர்ந்தவர்கள், மேன்மைக்குரியவர்கள், சிறப்புக்குரியவர்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்துல தெளிவுபடுத்தி காத்திருக்கிறார். ஏனென்றால் மனுஷனுக்கு தப்புவா அது வர்றதுக்கு தான் எல்லா விதமான அமல்களும் நமக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிற, அல்லாஹ் வைத்திருக்கிற எல்லா அமல்களும் எதற்கென்றால் இரையச்சத்தை கொண்டு வருவதற்கு தான். அல்லாஹுடைய தப்புவா என்ன, அதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லுகின்றாலும் நாம் தமிழ்ல இரையச்சம் என்று சொல்லுவோம். அதற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது, இந்தித்தாலும் அவாமிரி ஒய்ஜித்தினாலும் நவாமி, அல்லாஹுடைய கட்டளைகளை ஏவல்களை எடுத்து நம்முடைய வாழ்நாளில் செயல்படுத்துவது, அல்லாஹ் என்னென்ன விஷயங்களை எல்லாம் தடுத்திருக்கிறாரோ, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் இருக்கக்கூடாது, முஸ்லீம்னா இந்த இதை செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாம் தடுத்த விஷயங்கள் இருக்கிறது அல்லவா, அதிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்வது, இதுதான் தப்புவா அப்படிங்கிறதுக்குண்டான விளக்கம். இரையச்சம் ஒரு வார்த்தை சுருக்கமாக சொல்லுவோம், அதனுடைய விளக்கம் விரிவாக்கம் என்பது இதுதான். அல்லாஹ் ஏன் விளக்கங்களை நம்முடைய வாழ்நாளில் செய்யணும், துளவு சொல்லியிருக்கிறானா, தர்மம் செய்ய சொல்லியிருக்கிறானா, நோன்பு வைக்க சொல்லியிருக்கிறானா, வியாபாரத்துல உண்மையாக இருங்க, பேணி நடவெல்லாம் சொல்லியிருக்கிறான், இந்த மாதிரியான கட்டளைகளை நம்முடைய வாழ்நாளில் எடுத்து நடந்து, அல்லாஹ் இதையெல்லாம் செய்யாதீங்க, ஹராமானது செய்யாதீங்க, வட்டியின் பக்கம் போகாதீர்கள், மதுவின் பக்கம் போகாதீங்க இப்படின்னு அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டோம், நம்முடைய வாழ்நாளில் தவிர்த்து வாழ்வது தான், அதுதான் தப்புவா, அதுதான் உண்மையான தப்புவா. உமர் அலி அல்லாஹ்வுன்னு உரையுன்னு கழகல் அலி அல்லாஹ்வுன்னு கேட்டாங்களா அதே கேள்வியை, தப்புவா அப்படின்னா என்ன, தப்புவா அப்படிங்கறத என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்ப, அபீர் அலி அல்லாஹ்வுன்னு சொல்லுவார்களா, நீங்க வந்து முள்ளும் கல்லும் நிறைந்த பாதைகளை நடந்து சென்றிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க, நடந்து சென்றிருக்கிறேன். அப்ப எப்படி ஒரு முள்ளும் கல்லும் நிறைந்த பாதையில நீங்க எப்படி நடந்து செல்லுவீங்க, அந்த முள்ளுல உங்களுடைய ஆடைகள் பற்றலாம இருப்பதற்காக ரொம்ப கவனமாக நடந்து போவீர்கள் அல்லவா, அது வந்து குத்திடக்கூடாது, ஆடையில அதை மாற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கவனமாக நடந்து நடந்து போவீர்கள் அல்லவா. அதே போன்றுதான் இந்த உலக வாழ்க்கையில தப்புவா அப்படிங்கிறது சொல்லி முடிச்சுட்டாங்க. இவ்வளவு என்ன, உலக வாழ்க்கையில நம்முடைய சூழல்கள் எப்படி இருந்தாலும், உலகம் மாறுது, எந்த மாதிரியான சூழ்நிலைகளை மாற்றினாலும் அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்யக்கூடாது செய்யக்கூடாதா,
அல்லாஹ் சொன்னதை செய்யுங்க அப்படின்னு சொன்னதை செய்யுங்கன்னா அதை செய்துதான் ஆக வேண்டும். அல்லாஹ் தடுத்ததை, உலகம் மாறிவிட்டது, சூழல் மாறிவிட்டது, நான் செய்கின்றேன் அப்படின்னு சொல்லி செஞ்சா அவர் அந்த தக்குவா அப்படிங்கிறத விட்டு வெளியேறி விடுகிறார். அப்ப நம்முடைய சூழல்கள் எப்படி மாறினாலும், உலக வாழ்க்கையில் நாம் செல்கின்ற பாதைகள் இப்படியான சூழ்நிலையில கரடு முரடானதாக, முட்கள் நிறைந்ததாக, பாவங்கள் நிறைந்ததாக, சைத்தானுடைய வலைகள் பின்னப்பட்டதாக இருந்தாலும் கூட அந்த உலக வாழ்க்கையில் பயணிக்கின்ற பொழுது இவைகளிலெல்லாம் நாம் சிக்கிவிடாமல் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுடைய கட்டளையும் அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டும் தவிர்த்து வாழ்வதுதான் தக்குவா அப்படிங்கிறதுக்கு அழகான முறையில சகாபாக்கள் நமக்கு விளக்கம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்ப அந்த தக்குவா அப்படிங்கிறது தான், அதை வச்சுதான் மறுமையினுடைய வெற்றியை அதை வைத்து தான் இருக்கிறது. நம்ம எல்லா அமலுடைய கடைசியில் அல்லாஹ் என்ன சொல்றான், தத்தப்போம் முத்தகீனா உங்களை உருவாக்குவதற்கு இந்த குர்ஆன் எதற்கு தாலிகல் கிதாபோ மையமாக வைத்துத்தான் எல்லா காரியங்களும் எல்லா செயல்பாடுகளும் உண்மை மறுமையினுடைய வெற்றியினுடைய தீர்மானமும் இந்த தக்குவா வச்சுதான் இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ்வுக்கும் அர்த்தமாகும் கண்ணியமானவர் யார் என்று சொன்னார், தக்குவா உடைய வாழ்க்கை. இந்த தக்குவா அப்படிங்கிறது உள்ளம் சம்பந்தப்பட்டது இல்ல, நம்மளை வைத்து அவர் முடிவு செய்வது கிடையாது. உள்ளம் சம்பந்தப்பட்ட இந்த சுண்டா சொன்னார்களோ தக்குவா அப்படின்னு சொல்லி நம்முடைய உள்ளம் இருக்கின்ற திசையை சுட்டிக்காட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப எல்லா நிலைகளிலும், தொழுகையில மட்டுமல்ல, எல்லா விஷயங்களிலுமே நம்முடைய பொது வாழ்வு, குடும்ப வாழ்வு என்று, என் தனிப்பட்ட வாழ்வு, தனிப்பட்ட ஒழுக்கம் என்று எல்லா நிலைமைகளையும் எடுத்தாலும், எல்லா நிலைமைகளையுமே அல்லாஹ்வுடைய ஏவல்கள் என்ன, அல்லாஹ்வுல எதை தடை செய்திருக்கிறான், தடுத்திருக்கிறான் அப்படிங்கிறத பார்த்து அதுல விலகி தவிர்ந்து அல்லாஹ்வுடைய ஏவல்களை செய்து வாழ்வதுதான் தக்குவா. அந்த தக்குவாவுடைய வாழ்க்கை வந்தால்தான் அவன் ஈருலக வெற்றிக்கும் அவன் தகுதியானவன், அவன் தான் அல்லாஹ்வுடத்துல கண்ணியமானவன் என்பதை அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹுஜராத்துடைய இந்த 13வது வசனத்துல அழகான முறையில் நமக்கு சொல்லி தெரிவித்தார். ரசூலுல்லாஹ் கூட பல ஹதீஸ்களில சொல்லி இருப்பார்கள். அபூதர்ரே, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அவர்கள் பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்களா, அபூதர்ரே நீங்கள் சிவப்பதை விடவோ, கருப்பு நிறத்தரை விடவோ, சிவப்பு நிறத்தை நிறத்தவரை விடவோ நீங்கள் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ என்பது கிடையாது. அப்படி நீங்க உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படிங்கிறது உங்களுடைய தத்துவாவை அடிப்படையாக வைத்துதான், உங்களிடத்துல இருக்கிற இறைச்சத்தை வைத்துதான், நீங்க வெள்ளையா இருக்கீங்க, நீங்க வெள்ளையர்கள், கருப்பர்கள் அப்படிங்கிற அந்த உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது எந்த இடங்களிலும் கிடையாது. இன வேறுபாடு, மொழி வேறுபாடு, இன வேறுபாடு அப்படிங்கிறது எந்த இடத்திலும் அல்லாஹ்வுத்தாலா அது கிடையாது. அல்லாஹ்வுத்துல உயர்ந்தவர் என்று சொன்னால் அவர்கள் தத்துவம் யார் இடத்துல இருக்கிறோம் அவர் அல்லாஹ்வுத்துல சிறந்தவர், அதுல எந்த மாற்றமும் இல்லை என்பதை அதிகமான இடங்கள்ல அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த கட்டளை, தக்குவாவோடு வாழுங்கள் அப்படிங்கிற கட்டளைகள் 60க்கும் அதிகமான இடங்கள்ல அல்லாஹ் திருமறையில பதிவு செய்திருக்கிறார். குர்ஆன்ல பல இடங்கள்ல கண்ணியம் எதிர்பார்க்கிறார்.
கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய தோப்பிக்கை